ஆய்வு விமர்சிப்பை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழகத்தில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ செப்டம்பர் இருபத்தொன்னுலேருந்து டென்த்து அதாவது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர்கள் பள்ளிக்கு நேரில் வருகை புரியலாம் அதாவது பெற்றோர்கள் விருப்பத்தின் பேரில் அவங்க விருப்பப்பட்டால் ஸ்கூலுக்கு வந்து ஆசிரியர்கிட்ட கிட்ட கேடில் கைடன்ஸ் பெறலாம்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதை பின்பற்றி தமிழக அரசும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இல்லை அந்த அமைச்சர் வந்து இல்லை வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற ஐடியாவே இல்லை எங்களுக்குன்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு அக்டோபர் ஒன்றுலேருந்து தமிழகத்தில் அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் பள்ளிகளை திறந்து கொள்ள அனுமதி வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க அதே போல் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தரலாம் நேரில் அதே போல் அவங்க மத்திய அரசு சொன்ன போலவே மா மாணவர்கள் பெற்றோர்களின் விருப்பத்தின் பேரில் பள்ளிகளுக்கு செல்லலாம் யாருக்கும் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வரணும் வரணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது விருப்பத்தின் பேரில் ஸ்கூலுக்கு போகலாம் இது வந்து அனைத்து ஆசிரியர்களும் அக்டோபர் ஒன்றுலேருந்து ஸ்கூலுக்கு நிச்சயம் போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ மற்ற வகுப்பு மாணவர்களும் எப்போது பள்ளிகள் தொடங்கப்படும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மத்திய அரசு அடுத்த தலைவர்களை அறிக்கும் போது அவங்க வந்து அனுமதி கொடுத்த பிறகு தான் தமிழகத்தில் நிச்சயம் தொடங்குவாங்க ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து மெச்சூரிட்டியான இப்போ மாணவர்கள் அதனால் ஓரளவு நம்ம அவங்கள்ட்ட இந்த சமூக இட வெளியாக இருந்தாலும் சரி நம்ம சொன்னால் கேட்டுக்கிற கூடிய பசங்க சின்ன பசங்கள்லாம் அப்படி இல்லை அதனால் அவங்களுக்கு நிச்சயம் அவங்களுக்குமே அக்டோபர் இரண்டாவது வாரம் இல்லை மூன்றாவது வாரம் வந்து ஆறு டு ஒன்பது வரைக்கும் அடுத்தது படிப்படியாக ஒன்னூ அஞ்சு வந்து அடுத்தது ஆரம்பிக்கிறதா தான் இப்போதைய தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க சிலபஸ் வந்து எவ்வளோ குறைச்சிருக்கோம் எந்தெந்த பகுதி கிடையாதுங்கிறதையும் நம்மளுக்கு செப்டம்பர் முப்பதுக்குள்ளே சொல்கிறதாகவும் சொல்லிட்டாங்க ஏன்னா அக்டோபர் ஒன்றுலேருந்து நேரடியாக பள்ளிக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த தகவல் தெரிஞ்சால் தான் நம்ம அதற்கேற்ற போல் மாணவர்களை வந்து தயார்படுத்த முடியும் எனவே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களெலாம் முதல்ல தேர்ச்சி பெறத்துக்கு வழிவகை செய்யணும் அதனால் செப்டம்பர் முப்பதுக்குள்ளே என்னென்ன சிலபஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதனால் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர்கள்லாம் நீங்கள் பொதுத்தேர்வு எழுத போகிறீங்க விளையாட்டாக இருக்காத உங்களுக்கு நீங்களே வீட்டில் பு புக்கில் கொடுத்துருக்கதை ஓரளவு ரீட் அவுட் பண்ணிகிட்டு வராங்க தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க உங்களோட உடல்நலத்தை நல்ல முறையில் பாதுகாத்துட்டு நிச்சயம் அக்டோபர் ஒன்றுலேருந்து யார் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையோ நீங்களும் தாராளமாக ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ இருக்கிற டைம் வந்து நம்மளுக்கு மிக மிக குறைவாக இருக்குது கிட்டத்தட்ட நான்கு மாதம் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு கால கால் ஆண்டு வந்து சுத்தமாக முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து ஃபுல்லாக காலம் ஆரம்பிக்குது அதனால் நம்மளுக்கு ஒரு சவாலான சவாலான நிலையை தான் நம்ம எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அதனால் மாணவ மாணவிகள்லாம் நல்ல மன தைரியத்தோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா அப்போ தேர்வு எழுத போகிறீங்க உங்கள் உடல் நலத்தையும் நல்லா நல்லபடியாக பார்த்துக்கணும் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயம் படிப்படியாக திறந்துருவாங்க அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஒன்று டு அஞ்சும் சரி ஆறு டு ஒன்பது இப்படி இரண்டு நிலையாக தான் அடுத்தது தொடங்கலான்ட்டு இருக்காங்க பள்ளிகளை அதனால் மற்ற மாணவர்களும் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்க தொடர்ந்து புக்கை வந்து தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஞாபகம் இருக்கும் கல்வி தொலைக்காட்சின்னு ஒரு சேனல் இருக்கு அதை நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதையும் பார்த்து நீங்கள் உங்களை உங்களுடைய படிப்பை வந்து உயர்த்திக்கிங்க